ட்வெண்ட்டி டாபிக்ஸ் இருக்கு ஸ்டாட்ஸில், ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நம்ம ஸ்டாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு 10 டாபிக்ஸ் நான் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். நான் இன்னைக்கு வந்து ஒரு 4 ஆர் 5 நான் வந்து எடுக்கிறேன், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் பார்த்துடலாம். இப்போ ஹிஸ்டோகிராம்னா என்னன்னா, ஹிஸ்டோகிராம்ன்றது வந்து ஜென்ரலாக நீ வந்து ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணுறனாலும் அது பேர் ஹிஸ்டோகிராம் தான். இல்லை நான் வந்து அனாலிசிஸில் பண்ணி நான் வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னா, ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்ணுறனாலும் அது பேரும் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் தான் சொல்லுவோம். பட் வே வந்து டிஃப்ரெண்ட்டு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஓகே இந்த டேட்டா வந்து விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தனா இதுதான் வந்து என்னோட பேஸ் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தனா, இப்போ மார்க்ஸ் வந்து இத்தனை மார்க்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு நார்மலாக நீ வந்து ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி, ஒரு ஒரு நிமிஷம், நான் நார்மல் பார் சார்ட் சொல்கிறேன். ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே வந்து ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. கேமரா 1000 ருபீஸ், டிவி 50,000, 5000. அப்புறமா ரேடியோ இருக்கு 2000 ருபீஸ், மொபைல் 8000. இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன டேட்டா வந்து இருக்கு. இப்போ நான் இதை வந்து கிராஃபில் பார்க்கணுன்னா, இன்சர்ட் போயிட்டு இங்கே வந்து பார் சார்ட் இருக்குல்ல, பார் சார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தனா, இது நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸலே உனக்கு கிரியேட் பண்ணுற சார்ட்டு, ஓகேவா? ஸோ இது பேர் வந்து ஹரிசாண்டல் பார் சார்ட் அப்படி சொல்லுவோம். ஏன்னா கிராஃப் வந்து இப்படி இருக்கு. இதே இது இந்த மாதிரி நேராக மேலே பார்த்துருந்ததுன்னா வெர்டிக்கல், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. இப்போ இதே சார்ட்டு ஆனால் வந்து நான் வேறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா பண்ணுறப்ப வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்னு வந்து இங்கே இப்போ காட்டுது. அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஹிஸ்டோகிராம். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே மேம். இப்போ என்கிட்ட வந்து மார்க்ஸ் வந்து இருக்கு. ஆனா ஆஸ் இட் இஸ் நான் மார்க்ஸ் பாக்குறப்போ எனக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கரெக்டா இருக்கா, பெர்ஃபார்ம் பண்றானுங்களான்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து ஒரு டீச்சர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து 20 to 30 ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், 30 to 40 ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், 40 to 50 எவ்வளோ, 80க்கு மேலே எவ்வளோ பேர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், ஓகே? அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். உனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன், இதையும் டெலீட் பண்ணிடு, ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்கேஸ் நான் இதை இங்கே மூவ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் கூட ரேண்டம் நம்பர்ஸ் போட்டுடுறேன். 65, 66, 70. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இருக்காங்க. இப்போ நான் அதில் வந்து பின் ரேஞ்ச் கொடுக்க போகிறேன். பின் ரேஞ்ச்னா என்னன்னா, உன்னோட லிமிட்டு. இப்போ வந்து 30 வரைக்கும் எத்தனை பேர், 20 to 30, 30 to 40 அப்படி இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்து எப்படி ஒரு நிமிஷம் பண்ணி
மணி கண்டினியூ பண்ணலாமா? ஆ பண்ணுங்க மேம். இப்ப வந்து நான் பின் வேல்யூ வந்து எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா, எனக்கு ரேஞ்ச் வந்து 20 to 30 எத்தனை பேர், 30 to 40 எத்தனை பேர், 40 to 50 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணும், சரியா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இதுல இருக்க ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்க 30, 40, 50 இப்படி எடுக்கிறேன். அச்சா, இப்போ நான் வந்து ஒரு பின் வந்து நம்ம கண்டிப்பா கிரியேட் பண்ணும், ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஹிஸ்டோகிராம்னா நீ வந்து ஒரு காலம் ஆஃப் டேட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் பின் வேல்யூஸ் வந்து இருக்கணும். இப்போ இதுல இருந்து நம்ம இங்க டேட்டா போயிட்டு அனாலிசிஸ் டூல் பேக் போகணும். டேட்டா அனாலிசிஸ், இப்போ இங்க ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கோ. ஹிஸ்டோகிராம் எடுத்துட்டோம்னா இப்போ உன்னோட இன்புட் ரேஞ்ச், இன்புட் ரேஞ்ச் வந்து என்ன, இங்க இருந்து இருக்கு, சாரி இங்க இருந்து இருக்கு. அடுத்து பின் ரேஞ்ச், பின் ரேஞ்ச் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் லேபிள்ஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா அவுட்புட் ரேஞ்ச். இப்போ நான் அவுட்புட் ரேஞ்ச் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோ இங்க, அப்போ எனக்கு வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வராது. ஓகே, ஸோ நான் ஃப்ரெண்ட் ஒரே நிமிஷம், 30, 40, 1 செகண்ட், இது மார்க்ஸ் வந்து தப்பா பாப்புலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சா நான் இங்கே என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் நான் வந்து இதுல வந்து மார்க்ஸ் A1 ல இருந்து செலக்ட் பண்ணிட்டேன், பின் ரேஞ்ச் வந்து சில இருந்து செலக்ட் பண்ணிட்டேன். C3 ல இருந்து செலக்ட் பண்ணனால எனக்கு வந்து இங்க மேல லேபிள்ஸ் இடத்துல வந்து 30 வந்து ஃபாலோ ஆயிடுச்சு, எனக்கு அப்படி வேணாம் இல்ல. ஸோ அதனால கரெக்டா ரெண்டு பக்கமுமே டேட்டா எடுக்கிறப்போ ஹெட்டரோட எடுத்துட்டு செலக்ட் லேபிள்ஸ்னு கொடுத்துக்கோ. இப்போ இங்க வந்து 30 அப்படின்னா 20 to 30க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்றதுதான் இங்க வந்து கவுண்ட் சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்தனா இங்க வந்து 22, மொத்தமாக 22 ரெக்கார்ட்ஸு, இதுலேயும் 22 ரெக்கார்ட்ஸு. இப்போ வந்து பார்த்தோன்னா 20 to 30 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஃபில்டர்ஸில் போயிட்டு பிட்வீன் பார்த்தோன்னா இங்கே வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, கரெக்டா? இப்போ வந்து இது 3 ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 30 to 40 எவ்வளோ இருக்குது, 40 to 50 எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து இங்கே இருக்கு. இங்கே மோர்ன்னு இருக்குல்ல மேம், இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நான் 100 வரைக்கும் தான் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன், நான் 100 இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே வந்து நான் 80 வரை இங்கே வந்து எடுத்துக்கிறேன், பின் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தேன்னா இங்க வந்து நான் சேஞ்ச் பண்ற மணி, இங்க ரேஞ்ச் வந்து நான் பின் ரேஞ்ச் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இங்க 88 வரைக்கும் தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ யூ கிளிக் ஆன் ஓகே. இப்ப 80 மேல இருக்கதெல்லாம் ஒரு குரூப் ஆயிடுச்சு, தெரியுதா? முன்னாடி நம்ம 90, 100 எல்லாம் 90க்கு இத்தனை, 100க்கு இத்தனைன்னு வந்துருச்சு. இப்ப எனக்கு வந்து இந்த டேபிள் இருக்கு, எனக்கு வந்து இப்போ ஹிஸ்டோகிராம் நான் விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா, சேம் திங், டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு ஹிஸ்டோகிராம் போயிட்டு இங்க வந்து இப்போ எனக்கு 8 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க சார்ட் அவுட் புட் இருக்கு பத்தியா, இந்த சார்ட் அவுட் புட் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணனா இங்க வந்து உனக்கு சார்ட்டா பாப்புலேட் ஆயிடும். புரிஞ்சிச்சா இது வர உனக்கு? ஓகே, ஹிஸ்டோகிராம் முடிச்சிட்டோம் நம்ம ஒரு வழியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சன்டைல் பார்க்கலாம். இப்போ பர்சன்டைல், பர்சன்டைலுக்கும் பர்சன்டேஜுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது நிறைய பேர் வந்து
தெரியாது. நானுமே ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தான் படித்தேன். இப்போ ஒரு இடத்துல வந்து நீ 80 மார்க்ஸ் வாங்கியிருக்க, ஆனால் உனக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப நீ என்ன பண்ணுவ? இதை வந்து டிவைட் பை 100 போடுவ, கரெக்டா? ஸோ அதுதான் யூஸ்வலாக நீ வந்து பார்க்குற பர்சன்டேஜ்னா கணக்கு வந்து இதுதான். இப்போ டோட்டல் வந்து 600 மார்க்ஸ் இருக்கு, மணி வந்து 450 எடுத்திருக்கான். அப்போ என்ன பண்ணுவ? 450 டிவைட் பை திஸ் போட்டு தானே நீ வந்து பர்சன்டேஜ் எடுப்ப, கரெக்டா? இப்போ இந்த செனாரியோ பேர் வந்து பர்சன்டேஜ். பர்சன்டேஜ்னா மணிக்கு மேலே எத்தனை பேர் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான், மணிக்கு கீழே எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கான். ஸோ உன்னோட வேல்யூ வந்து நான் பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுது மேம். உனக்கு மேல எவ்வளவு உன்னோட பர்சன்டேஜ் மட்டும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சு நீ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறனா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனா நீ வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வேல்யூ, ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு அந்த வேல்யூக்கு மேல எத்தனோ வேல்யூக்கு கீழே எத்தனைன்னு வர்றப்போ அது பேர் வந்து நம்ம பர்சன்டைல் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இப்ப பர்சன்டைலுக்கு வந்து என்னன்னா, பர்சன்டேஜ் வந்து நான் சொல்லிட்டேன் உனக்கு எப்படி வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100 வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்ல. அது வந்து பர்சன்டேஜை வந்து சிம்பிள் வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து பர்சன்டேஜ். நீ வந்து ஒன் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ 1-on-1 தான் கம்பேரிசன் பண்ண போற. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ மேத்தமெட்டிக்கல் வேல்யூ ரெப்ரசன்டட் அவுட் ஆஃப் டோட்டல் ஆஃப் 100. ஸோ உன்னோட டோட்டலோட வேல்யூ வச்சு தான் நீ கால்குலேட் பண்ண போற. இது வந்து அவுட் மீன்ஸ் ஆஃப் கம்பேரிங் பேஸ்ட் அவுட் ஆஃப் 1 வேல்யூ ஆன் 1 நம்பர். ஒரே ஒரு வேல்யூ ஒரே ஒரு நம்பர், அதை வச்சு தான் நீ கால்குலேட் பண்ண போற. எப்பவுமே பர்சன்டேஜ் சைன் வச்சு டினோட் பண்ணி வச்சிருப்ப, ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பர்சன்டைல். பர்சன்டைல்ன்றது தான் சொன்னேன், டிஸ்பிளே த பொசிஷன் ஆர் ரேங்க் பை கம்பேரிங் 1 வேல்யூ வித் செவரல் கேசஸ். இப்போ நம்ம அன்னைக்கு ரேங்க் பார்த்தோம். ரேங்க் பார்த்தப்ப என்ன கவனிச்சோம்? ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வச்சு நீ வந்து அசெண்டிங்ல என்ன ரேங்க் வருது, டிசெண்டிங்ல என்ன ரேங்க் வருதுன்னு தான் பாக்குற. இது வந்து பாப்புலேஷன், 10 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு வேல்யூ நான் 70 கொடுக்குறேன். அந்த 70 மார்க்ஸுக்கு மேல எத்தனை பேர் கீழே எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பர்சன்டைல்ன்றது, ரைட்டா? இது வந்து நம்ம கிவ்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ அண்டர் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆர் அபவ் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ டினோட்டட் பை டிஹெச். ஸோ பர்சன்டைல் போடுறப்ப எப்பவுமே நம்ம வந்து 70th percentile 30th percentile அப்படின்னு தான் நம்ம வந்து போடுவோம், சரியா? ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் டேபிள் ஷார்ட்கட்ஸ், இது இருக்கட்டும் நான் உனக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட 70th percentile பண்ணி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்? உன்னை விட 70% ஆஃப் த கிளாஸ் வந்து கீழே போயிடுச்சு, மார்க் வந்து கம்மியா இருக்காங்க, 30% உனக்கு கூட இருக்காங்க, ஓகே? இதே இது உன்னோட இது வந்து 80th percentile அப்படின்னு சொல்றாங்கன்னா 80% ஆஃப் த கிளாஸ் மணியை விட கம்மியா இருக்காங்க, 20% மணியை விட ஜாஸ்தியா இருக்காங்க, ஓகேவா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? புரியுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உனக்கு அந்த கால்குலேஷன் வந்து எப்படின்னு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்த டேட்டா, கண்ட்ரி பாப்புலேஷன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தேன்னா, இப்போ நான் வந்து 25th percentile மொத்தமா வந்து எவ்வளோ பேர் வந்து 25% ஆஃப் பாப்புலேஷனுக்கு கீழே வந்து இருக்கு கண்ட்ரி அப்படின்றது வந்து நான் பார்க்கணும், ஓகேவா? ஸோ என்னோட மொத்தமா வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரே நிமிஷம் வர, 1 செகண்ட்.
இப்போ இது வந்து 25th percentile, 50th percentile, 75th percentile நான் வந்து வச்சிருக்கேன், கரெக்டா? இப்போ இதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கு மணி. ஒன்னு வந்து பர்சன்டைல்ன்றது ஒண்ணு, இன்னொன்னு பர்சன்டைல் டாட் ஐ ஐஎன்வியா. ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன். பர்சன்டைல் டாட் இஎக்ஸி. இப்போ ஆக்சுவலா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே எக்ஸல்ல வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு வேரியண்டா வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நார்மல், அதாச்சு 2007 வெர்ஷன்ல இருந்தே வரும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா 2016க்கு மேலே இருந்து வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ பர்சன்டைல் டாட் ஐஎன்சி டாட் இஎக்ஸி. இங்கே வந்து பழைய வருஷன் பழைய ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு வார்னிங் சிம்பிள் தெரியுதா? வார்னிங் சிம்பிள் எஃப் இருக்கு, எஃப்க்கு கீழே எக்ஸ் இல்லாம ஒரு டிஃபரெண்டா ஒரு சிம்பிள் தெரியுதா, ஆரஞ்சு கலரு? அப்படின்னா அது வந்து பழைய ஃபங்க்ஷனோட வேரியன்ட், மிச்சம் இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வேரியன்ட் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ல எடுத்திருக்க ஸ்கோரே எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் ரீட் பண்ணி எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. பர்சன்டைல போட்டுட்டு ஓகே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமாக. ஐ ஹாவ் 23. இப்போ நான் வந்து இதில் 25th percentile வந்து இங்கே எடுக்கிறேன். எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணணும்னு உனக்கு ஈஸியாக சொல்கிறதுக்காண்டி இப்போ நான் வந்து இங்கே பர்சன்டைல் எடுத்துட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அரே. ஸோ நான் அரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், F4. அதுக்கப்புறம் என்னது ஆர்கியூமெண்ட்? கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். ஸோ கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கறதுக்காண்டி, கே ஆர்கியூமெண்ட்னா ஒன்றும் இல்லை, உன்னோட பர்சன்டேஜ் அதுதான் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்கு. இதுல இருந்து என்ன நீ இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, உன்னோட 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 40%க்கு கீழே இருக்காங்க. 40.25க்கு கீழே 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது மேம். இது வந்து உன்னோட பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து 40க்கு கீழே 25% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க. 58க்கு கீழே 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. 76.75க்கு கீழே 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிக். சிம்பிளா சொல்லணும்னா இது உன்னோட வேல்யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அதை ஈஸியாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த 25% ஆஃப் த பாப்புலேஷன் ஹஸ் ஸ்கோர்ட் லெஸ் தென் 40.25. ஸோ அதான் நான் சொல்ல வர லாஜிக். இது வந்து டெக்ஸ்டில் போட்டு ஏதோ பண்ணும், ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் டிஃப்ரென்ஸ். 25% ஆஃப் பாப்புலேஷன் ஹஸ் ஸ்கோர் லெஸ் தேன் 0.25. இதே இது வந்து நீ பர்சன்டைல் ஐஎன்விக்கும் ஐஎக்ஸ்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் உனக்கு இதில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டாட் ஐஎன்வி ஐஎன்வி மாத்தி எழுதிட்டேனா? சாரி, ஐஎன்சி நான் மாத்தி போட்டுட்டேன்.
இப்போ இங்க பார்த்த அப்படின்னா நம்மளோட பர்சன்டைலுக்கு இருக்க ஆன்சரும் பர்சன்டைல் டாட் ஐஎன்சிக்கு இருக்கிறதுக்கும் எக்ஸாக்டா மேட்சிங், கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே வந்து உன்னோட ஃபுல் வேல்யூவும் எடுக்குது, ஃபுல் ரேஞ்ச் வந்து எடுத்துரும். ஓகே, இஎக்சியா இருந்துச்சுன்னா லோயர் அண்ட் அப்பரை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ இங்க இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ என்ன 20, இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன 98. ஸோ அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு அது வந்து உனக்கு எடுக்கும். இப்போ இது வந்து 20 என்னோட ஹையஸ்ட்டு, இது என்னோட லோயஸ்ட்டு, இது வந்து ஹையர் பவுண்ட் லோயர் பவுண்ட் வந்து விட்டுட்டு தான் அது வந்து எடுக்கும். 98 இதுக்கு மேலே ஏதாவது இருந்திருக்கும், பட் ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஐஎன்சி வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து எடுப்போம், சரியா? எதர் யூ பர்சன்டைல் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா பர்சன்டைல் டாட் ஐஎன்சின்னு யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா மணிக்கு? அடுத்து போகலாமா? ஓகே, ஸோ இதை முடிச்சுட்டோங்க, டன், முடிஞ்சிச்சு. சாரி சார், மாற்றி எழுதிட்டேன். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங் அப்படின்னா என்னன்னா உன்னோட கிராஃப் வந்து இப்போ எப்படி சொல்லலாம், ஓகே நான் வேற ஒரு ஷீட்லேயே உனக்கு போட்டு காட்டிடுறேன், அப்பதான் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கேன் மணி, ஒவ்வொரு மந்த்துக்குரிய டேட்டா வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் நான் இங்கே வந்து ஒரு கிராஃப் போடுறேன். இப்போ நான் வந்து இன்சர்ட், இது பார்த்தோன்னா இங்கே போனாலே தெரியும் என்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட வந்து லைன் சார்ட் ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த லைன் சார்ட் வந்து நான் டைட்டில் வந்து மாற்றிக்கலாம், சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங். உனக்கு தேவையான டைட்டில் வந்து நீ கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உன்னோட இந்த கலர்ஸும் நீ வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர், இந்த ஃபில் கலர் இருக்குல்ல, ஃபில் கலர் போயிட்டு உனக்கு மெரூன் ஆரஞ்ச் வேணும்னா ஆரஞ்ச், அது மாதிரி நீ வந்து ஃபார்மட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீ வந்து இந்த சேல்ஸை வச்சு நீ ஒரு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இது மேலே போகுது கீழே போகுது, மேலே போகுது கீழே போகுது. ஸோ இதை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ராடக்ட் வந்து டிக்ளைன் ஃபேஸில் தான் போகுது, இல்லை இந்த இந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஃபேஸில் தான் போகுதுன்னு உன்னால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா கிராஃப் வந்து கண்ணாபின்னான் இருக்கு. புரியுது இல்லை என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. இப்போ இதை வந்து நான் ஸ்மூத் பண்ணும், ஸ்மூத் பண்ணி என்னோட கிராஃபை வந்து ஓரளவுக்கு நான் ட்ரெண்ட்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தேன்னா இப்போ இப்படி இந்த ரெண்டு இருக்கு இல்ல, இங்க கிரே அண்ட் ஆரஞ்சு, இந்த கிரே அண்ட் ஆரஞ்சு வந்து என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுற ட்ரெண்ட்ல தான் காட்டுது, கரெக்டா? ஸ்மூத் பண்ண வேல்யூஸ் எங்கேயுமே குறையில பெருசா, பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்மூத்திங் அப்படின்னா என்னன்னா உன்னோட இர்ரெகுலாரிட்டிஸை வந்து ஸ்மூத் பண்றது. ஸோ இப்படி மேலே போறது வந்து நம்ம பீக் சொல்லுவோம், கீழே போறது வந்து வேலின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இர்ரெகுலாரிட்டிஸையும் வந்து ஓரளவுக்கு இது பண்ண, ஸ்மூத் பண்ண ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அது பேர் தான் ஸ்மூதிங். இப்போ இந்த சார்ட்ஸ் வித் பீக்ஸ் அண்ட் வேல்யூஸ் வில் ஜென்ரலி நாட் ஹெல்ப் டு ஃபைண்ட் ட்ரெண்ட், உன்னால ட்ரெண்டை வந்து கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து வச்சிருக்க மெட்ரிக் பேர் தான் என்னன்னா ஸ்மூதிங்ன்றது வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரெண்டு இன்புட்ஸ் இருக்கு, ஒன்று வந்து டேம்பிங் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஃபேக்டர். ஸோ ஆல்ஃபா பிளஸ் டேம்பிங் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் இங்கே வந்து வச்சிருக்கேன், இதில் நான் வந்து டேட்டா போயிட்டு டேட்டா அனாலிசிஸில் எப்பவும் போல் நம்மளோட ப்ராசஸ் போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதி. ஓகே, இப்போ என்னோட இன்புட் ரேஞ்ச், இன்புட் ரேஞ்ச் வந்து என்னது, சேல்ஸ், சேல்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன், நியூமரிக் ஃபேக்டர் எதுவோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறமா டேம்பிங் ஃபேக்டர், இப்போ டேம்பிங் ஃபேக்டர் வந்து நான் வந்து 0.9 கொடுக்குறேன். அப்போ 1 பிளஸ் டேம்பிங் ஃபேக்டர் பிளஸ் ஆல்ஃபா வந்து 1. இப்போ நான் டேம்பிங் ஃபேக்டர் 0.9னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா வந்து 0.1னு அர்த்தம், கரெக்டா? இப்போ இதில் லேபிள்ஸ் கொடுத்துக்கோ. அவுட்புட் ரேஞ்ச் வந்து எனக்கு எங்கே வரணும்னா இங்கேருந்து வரணும், ஏன்னா இங்கே இருந்தால் எனக்கு பார்த்தா புரியும், கரெக்டா?
ஸோ கொடுத்து இங்க ஷிட் இன்புட் ரேஞ்ச் வந்து இங்கேருந்து இங்கே, டேம்பிங் ஃபேக்டர் வந்து 0.9, லேபிள்ஸ் கொடுத்துக்கோ, அவுட்புட் ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கும், கிளிக் ஆன் ஓகே. இது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வேல்யூ என் இருக்கு அப்படின்னா, ஸ்மூதிங் வந்து எப்பவுமே முன்னாடி இருக்க வேல்யூ வச்சு தான் அது வந்து ஸ்மூத் பண்ணும். இப்போ எனக்கு 100க்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கா? வேல்யூவே கிடையாது, அதனால எனக்கு வந்து வராது. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஆல்ஃபா வந்து எனக்கு டேம்பிங் ஃபேக்டர் 0.1 கொடுத்தேன், அதனால 0.9 கொடுத்தேன், ஸோ ஆல்ஃபா இஸ் 0.1. இதே இது நான் திருப்பி இன்னொரு ஸ்மூத்திங்கும் பண்ணுறேன், 0.5 வச்சு நான் உனக்கு பண்ணி காட்டுறேன். யூ கிவ் இட் அஸ் 0.5, அவுட்புட் ரேஞ்ச் வந்து இங்கே கொடு. ஓகே கொடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.5. இப்போ நான் இந்த ரேஞ்சில் இந்த சார்ட்டில் வந்து ஒரு நிமிஷம் இது ஓகே. இப்போ நான் இந்த சார்ட்டை வந்து சார்ட் டிசைன் போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரேஞ்ச் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா, இங்கே வந்து இப்போ B19 வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு, A1லேருந்து. இப்போ எனக்கு தேவை டி, கரெக்டாக டி காலம் வரைக்கும் எனக்கு வேணும், அப்போ தான் நான் சார்ட்டை வந்து ஒழுங்காக பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா இங்கே தெரியுதா, இதில் வந்து இப்போ எனக்கு வந்து இது மூணு இருக்குது, ஆனால் இதில் எது என்னன்னே எனக்கு தெரியல, ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த இதை மட்டும் நான் ஃபர்ஸ்ட் இதை மாத்திடுறேன். இல்லை வந்து ஐ வில் கீப் இட் அஸ் ப்ளூ கலர், அவுட்லைனும் ப்ளூ கலர் கொடுத்துறேன். ஃபார்மேட் டேட்டா சீரீஸ், ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போயிட்டு இங்கே வந்து நான் ப்ளூ கொடுத்துறேன், ஏன்னா எனக்கு வந்து புரியாது, எல்லாமே ஒரே கலராக இருந்தால் எனக்கு வந்து தெரியாது, கரெக்டாக? இன்னொரு சீரீஸை போயிட்டு ஐ வில் கிவ் இட் அஸ் ரெட் கலர், ரெட் இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது, க்ரீன் கொடுத்துடலாம், அதுவும் மோசமாக தான் இருக்குது. இல்லை ஓகே ஃபைன். இப்போ இது வந்து எனக்கு மூணு மூணு சார்ட்ஸ் தெரியுது, ஆனால் இந்த மூணு சார்ட்ஸை வச்சு எனக்கு எது என்னன்னே புரியல, கரெக்டாக? ஸோ அப்போ அந்த சார்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே சார்ட் எலமெண்ட்ஸ் போனேன்னா இங்கே வந்து லெஜெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, லெஜெண்டை வந்து கிளிக் பண்ணு. இப்போ தெரியுதா மணி, இங்கே லெஜெண்ட் ஒன்று ஆட் ஆயிருக்கு, சேல்ஸ்க்கு என்ன கலர், ஆல்ஃபாக்கு என்ன கலர், ஆல்ஃபா 0.5க்கு என்ன கலர். இப்போ இதை வந்து நான் டாப்பில் வைக்கணும்னா டாப்பு, பாட்டமில் வைக்கணும்னா பாட்டம், எப்படி வேணால் நான் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்ன, இப்போ ஆல்ஃபா வந்து 0.1ன்றது வந்து ப்ளூ கலர் வந்து, சாரி, சேல்ஸ் இஸ் எல்லோ கலர், ஸோ எல்லோ கலர் வந்து நல்ல பீக்கு டாப்பு பீக் அண்ட் டிப்பில் மாறி மாறி போயிருக்கு, பீக் அண்ட் வேலிஸில். ஆல்ஃபா 0.1 வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டோம். ஆல்ஃபா 0.5 வந்து என்ன டிஃப்ரென்ஸு, இதுலேயும் நமக்கு பீக்ஸ் அண்ட் வேலிஸ் இருக்குது, அது ஆனால் நம்மளால ஒரு ட்ரெண்டு சொல்ல முடியுமானா, ட்ரெண்டு சொல்ல முடியாது, கரெக்டா? ஸோ த மோர் யூ கீப் டேம்பிங் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கப்போ, டேம்பிங் ஃபேக்டர் இஸ் க்ளோஸ் டு 0.1, தென் யுவர் சார்ட் வில் பி மோர் ஸ்மூத் அண்ட் மிஸ் க்ளோஸ் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 இருந்துச்சு அப்படின்னா, 0.9, தென் சார்ட் வில் பி மோர் ஸ்மூத் அண்ட் மோர் ஸ்மூத் அண்ட் ஈஸி டு ஃபைண்ட் டென். புரியுதா மணிக்கு இது? இப்போ இது வந்து நம்ம சார்ட் போட்டோம், நம்ம சார்ட் போடாமலே அதுவேவும் சார்ட் போடும். இப்போ வந்து எப்படின்னா மறுபடியும் டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு எக்ஸ்பொனென்ஷியலில் போகணும்னா, இங்கே வந்து சார்ட் அவுட்புட் இருக்குல்ல, சார்ட் அவுட்புட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோ. இப்போ 0.5 ஓகே கொடுத்த அப்படின்னா அதுவே ஒன்று வந்து கொடுக்கும் உனக்கு, ஆக்சுவலி ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ ஃபோர்காஸ்ட்ன்றது நத்திங் பட் உன்னோட ஸ்மூத் பண்ண வேல்யூஸ், ஆக்சுவல் வந்து உங்ககிட்ட இருக்க வேல்யூஸ். ஓகேவா? ஸோ உனக்கு புரியறதுக்காண்டி நான் இப்படி போட்டேன், மோஸ்ட்லி
ஸ்டாட்ஸ் போறப்போ இப்படிதான் போடுவாங்க. சரியா, நான் இப்ப இதை டெலீட் பண்ணிடுறேன் இந்த ஷீட்டு. ஸோ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 1A1 மட்டும் பார்த்துடலாம், ரெக்ரெஷன் மட்டும் பார்த்துடலாம். தெரில அதுவே டைம் இருக்குமான்னு. இப்போ ரெக்ரெஷன்ன்றது வந்து என்னது, யூஸ்வலாக ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், 1 or more இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். எது வந்து எதனால அஃபெக்ட் ஆகுது, டிபெண்ட் வேரியபிள் வந்து எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரெக்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். கரெக்டா? இப்போ இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கு மணி. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா, சரி இது வந்து ரொம்ப மோசமாக இருக்கு. இப்போ வந்து ஸ்டூடெண்டோட ஹைட்டு, ஓகேவா, அவனோட லாங் ஜம்ப்ல ஃபீட், லாங் ஜம்ப் ஃபீட், ஓகே. ஸோ இப்போ வந்து 135 சென்டிமீட்டர், 130, 140, 180, 126, 130, 137, 142, 51. இது எல்லாமே வந்து என்னோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ். நான் லாங் ஜம்ப்ல வந்து 8 அடி குதிச்சோமா, 6 something குதிச்சோமான்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் மீட்ல. நான் வந்து அது மாதிரி வச்சுக்கிறேன், 4, 5.7, 6.2, 5.0, 4.8, 7, 6, 6.2, 6, 8, 7.7. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தனா என்னோட லாங் ஜம்ப் ஃபீட் வந்து என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா ஹைட்டை வச்சு தான் அவன் எவ்வளோ குதிச்சான்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா லாங் ஜம்ப் ஃபீட் இஸ் மை டிபெண்டன்ட் வேரியபிள், ஹைட் வந்து என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள். கரெக்டா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவில் போயிட்டு அனாலிசிஸில் கீழே போனோம்னா ரெக்ரெஷன் இருக்கும். ஸோ இன்புட் ஒய் ரேஞ்ச், இன்புட் ஒய் ரேஞ்ச் வந்து ஒய் ரேஞ்ச் இஸ் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது என்னோட லாங் ஜம்ப். கரெக்டா? அடுத்து என்னோட இன்புட் ரேஞ்ச், எக்ஸ் ரேஞ்ச், லேபிள்ஸ், அவுட்புட் ரேஞ்ச், ரெசிடியல்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோ. கிளிக் ஆன் அவுட்புட் ரேஞ்ச், நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் தான் நம்மளோட அவுட்புட்டு. பாதி வரைக்கும் சொல்கிறேன், மிச்சத்தை கூட நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா மணி எப்படி எடுத்துட்டு வரணும்னு? இந்த சம்மரியில வந்து பார்த்தோன்னா, சம்மரியில நம்ம ரெசிடியூல்ஸ் கிளிக் பண்ணியிருந்தனால நமக்கு ரெசிடியூல்ஸ்னு ஒன்று வருது அவுட்புட்டு, இல்லாட்டி அதுவும் வராது, வெறும் இவ்வளோதான் வரும். உன்னோட சம்மரி அவுட்புட்டில் ஒரு சம்மரி அவுட்புட் வரும், ஒரு அனோவா வரும், இன்னொன்று வந்து ஒரு இன்டர்செப்ட் ஹைட் ஒன்று வரும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மல்டிபிள் ஆர் ஸ்கொயர். மல்டிபிள் ஆர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1க்கு கிட்ட இருந்துச்சுன்னா நீ வந்து ரொம்ப வந்து கார்லேஷன் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது. இப்போ க்ளோஸ் டு 1.92 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஹைட் வந்து லாங் ஜம்ப் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இது வந்து இட் கேன் பி மேக்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். த மோர் க்ளோஸ் டு 1, த மோர் டிபெண்டன்சி இஸ் தேர். புரிஞ்சுச்சா? புரியலையா? ஆமா மேம். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா மணி, -1 இருந்து +1 வரைக்கும் இருக்கும். ஓகேவா? 0 இருந்துச்சுன்னா உனக்கு வந்து டிபெண்டன்சியே இல்லை. ஞாபகம் இருக்கா, நம்ம காரலேஷன் கோவேரியன்ஸ்ல பார்த்தோம், -+1 கிட்ட போக போக டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம். -1 கிட்ட இருந்துச்சுன்னா டிபெண்டன்சியே இல்லைன்னு, டிபெண்டன்சி வந்து ரொம்ப மோசம். 0னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ எனக்கு வந்து 0.52னா 50% தான் டிபெண்டன்சி இருக்கு, ஃபுல் டிபெண்டன்சி அதுல இல்லைன்னு சொல்றேன். புரியுதா? ஓகே.
இதை நம்ம ஹிஸ்டோகிராம் பார்த்துடலாம். இப்போ ஹிஸ்டோகிராம்னா என்னன்னா, ஹிஸ்டோகிராம்ன்றது வந்து ஜென்ரலா நீ வந்து ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்றனாலும் அது பேரு ஹிஸ்டோகிராம் தான். இல்ல நான் வந்து அனாலிசிஸ்ல பண்ணி நான் வந்து ஒரு வேல்யூ எடுக்கிறேன்னா, ஒரு பார் சார்ட் கிரியேட் பண்றனாலும் அது பேரும் நம்ம வந்து ஹிஸ்டோகிராம் தான் சொல்லுவோம். பட் வே வந்து டிஃப்ரெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்கிட்ட வந்து ஓகே இந்த இந்த டேட்டா வந்து விட்டுலாம். இப்ப வந்து பார்த்தோன்னா இதுதான் வந்து என்னோட பேஸ் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி ஹிஸ்டோகிராம் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தேன்னா, இப்போ மார்க்ஸ் வந்து இத்தனை மார்க்ஸ் வந்து என்கிட்ட இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதுக்கு நார்மலாக நீ வந்து ஒரு டேட்டா கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி, ஒரு ஒரு நிமிஷம் நான் நார்மல் பார் சார்ட் சொல்கிறேன். ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே வந்து ப்ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. கேமரா 1000 ருபீஸ், டிவி 50,000, 5000, அப்புறமா ரேடியோ இருக்கு 2000 ருபீஸ், மொபைல் 8000. இப்போ இப்போ என்கிட்ட வந்து ஒரு சின்ன டேட்டா வந்து இருக்கு. இப்போ நான் இதை வந்து கிராஃப்ல பார்க்கணுன்னா, இன்சர்ட் போயிட்டு இங்கே வந்து பார் சார்ட் இருக்குல்ல, பார் சார்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இது நீ ஆட்டோமேட்டிக்கா வந்து எக்ஸலே உனக்கு கிரியேட் பண்ற சார்ட்டு, ஓகேவா? ஸோ இது பேர் வந்து ஹரிசாண்டல் பார் சார்ட் அப்படி சொல்லுவோம், ஏன்னா கிராஃப் வந்து இப்படி இருக்கு. இதே இது இந்த மாதிரி நேரா மேல பார்த்துருந்ததுன்னா வெர்டிக்கல், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து டிஃபரன்ஸ். இப்போ இதே சார்ட்டு ஆனா வந்து நான் வேற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலயமா பண்றப்ப வந்து ஹிஸ்டோகிராம் அப்படின்னு வந்து இங்க இப்ப காட்டுது. அந்த ஃபங்க்ஷனோட பேர் வந்து ஹிஸ்டோகிராம். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே மேம். இப்போ என்கிட்ட வந்து மார்க்ஸ் வந்து இருக்கு, ஆனா ஆஸ் இட் இஸ் நான் மார்க்ஸ் பாக்குறப்போ எனக்கு வந்து அந்த கிளாஸ் வந்து கரெக்டா இருக்கா, பெர்ஃபார்ம் பண்றானுங்களான்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து ஒரு டீச்சர்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு வந்து 20 to 30 ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர், 30 to 40 ஜஸ்ட் மிஸ்ல பாஸ் ஆனவங்க எத்தனை பேர், 40 to 50 எவ்வளோ, 80க்கு மேலே எவ்வளோ பேர் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன், உனக்கு நான் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு காட்டுறேன். இதையும் டெலீட் பண்ணிடுறேன், ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இன்கேஸ் நான் இதை இங்கே மூவ் பண்ணிட்டு நான் வந்து இங்கே இன்னும் கொஞ்சம் கூட ரேண்டம் நம்பர்ஸ் போட்டுடுறேன், 65, 66, 70. ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச் வந்து இருக்காங்க. இப்போ நான் அதில் வந்து பின் ரேஞ்ச் கொடுக்க போகிறேன். பின் ரேஞ்ச்னா என்னன்னா உன்னோட லிமிட். இப்போ வந்து 30 வரைக்கும் எத்தனை பேர், 20 to 30, 30 to 40 அப்படி இருக்குல்ல. ஸோ நான் அதை வந்து எப்படி ஒரு நிமிஷம் பண்ணி மணி கண்டினியூ பண்ணலாமா? பண்ணுங்க. இப்போ வந்து நான் பின் வேல்யூ வந்து எப்படி எடுக்க போறேன் அப்படின்னா, எனக்கு ரேஞ்ச் வந்து 20 to 30 எத்தனை பேர், 30 to 40 எத்தனை பேர், 40 to 50 எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணும், சரியா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இதில் இருக்க ஹையஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இங்கே 30, 40, 50 இப்படி எடுக்கிறேன். ஆச்சா, இப்போ நான் வந்து ஒரு பின் வந்து நம்ம கண்டிப்பாக கிரியேட் பண்ணும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஹிஸ்டோகிராம்னா நீ வந்து ஒரு காலம் ஆஃப் டேட்டா இருக்கணும், அதுக்கப்புறம் பின் வேல்யூஸ் வந்து இருக்கணும். இப்போ இதுல இருந்து நம்ம இங்கே டேட்டா போயிட்டு அனாலிசிஸ் டூல் பேக் போகணும், டேட்டா அனாலிசிஸ். இப்போ இங்கே ஹிஸ்டோகிராம் எடுத்துக்கோ. ஹிஸ்டோகிராம் எடுத்துட்டேன்னா இப்போ உன்னோட இன்புட் ரேஞ்ச், இன்புட் ரேஞ்ச் வந்து என்ன, இங்கே இருந்து இருக்கு, சாரி இங்கே இருந்து. அடுத்து பின் ரேஞ்ச்,
விண்ட் ரேஞ்ச் எங்க இருக்கு? இந்த இடத்துல இருந்து இருக்கு. நெக்ஸ்ட் லேபிள்ஸ். இப்ப வந்து பார்த்தோன்னா அவுட்புட் ரேஞ்ச். இப்ப நான் அவுட்புட் ரேஞ்ச் மட்டும் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு வந்து ஹிஸ்டோகிராம் வந்து ஆட்டோமேட்டிக்கலாக வராது. ஓகே, ஸோ நான் ஃப்ரெண்ட் ஒரே நிமிஷம், 40 40, 1 செகண்ட். இது மார்க்ஸ் வந்து தப்பாக பாப்புலேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சுச்சா? நான் இங்கே என்ன பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான், நான் வந்து இதுல வந்து மார்க்ஸ் A1 ல இருந்து செலக்ட் பண்ணிட்டேன், வின் ரேஞ்ச் வந்து சில இருந்து செலக்ட் பண்ணிட்டேன். C3 ல இருந்து செலக்ட் பண்ணனால எனக்கு வந்து இங்க மேல லேபிள்ஸ் இடத்துல வந்து 30 வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. எனக்கு அப்படி வேணாம்ல, ஸோ அதனால கரெக்டா ரெண்டு பக்கமுமே டேட்டா எடுக்கிறப்போ ஹெட்டரோட எடுத்துட்டு செலக்ட் லேபிள்ஸ்னு கொடுத்துக்கோ. இப்போ இங்க வந்து 30 அப்படின்னா 20 to 30க்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்றதுதான் இங்க வந்து கவுண்ட் சொல்லியிருக்கு. இப்போ வந்து பார்த்தனா இங்க வந்து 22, மொத்தமாக 22 ரெக்கார்ட்ஸு, இதுலேயும் 22 ரெக்கார்ட்ஸு. இப்போ வந்து பார்த்தோன்னா 20 to 30 எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் ஃபில்டர்ஸில் போயிட்டு பிட்வீன் பார்த்தோன்னா இங்கே வந்து 3 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, கரெக்டா? இப்போ வந்து இது 3 ரெக்கார்ட்ஸ் இங்கே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி 30 to 40 எவ்வளோ இருக்குது, 40 to 50 எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து இங்கே இருக்கு. இங்கே மோர்ன்னு இருக்குல்ல மேம், இது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். இங்கே வந்து நான் 100 வரைக்கும் தான் ரேஞ்ச் கொடுத்துருந்தேன், நான் 100 இங்கே வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதே வந்து நான் 80 வரை இங்கே வந்து எடுத்துக்கிறேன், பின் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தேன்னா இங்க வந்து நான் சேஞ்ச் பண்ற மணி, இங்க ரேஞ்ச் வந்து நான் பின் ரேஞ்ச் வந்து நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நான் வந்து இங்க 88 வரைக்கும் தான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்போ யூ கிளிக் ஆன் ஓகே. இப்ப 80 மேல இருக்கதெல்லாம் ஒரு குரூப் ஆயிடுச்சு, தெரியுதா? முன்னாடி நம்ம 90 100 புரியுது வச்சிருக்கோம், 90க்கு இத்தனை 100க்கு இத்தனைன்னு வந்துருச்சு. இப்ப எனக்கு வந்து இந்த டேபிள் இருக்கு. எனக்கு வந்து இப்போ ஹிஸ்டோகிராம் நான் விஷுவலா பார்க்கணும் அப்படின்னா சேம் திங், டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு ஹிஸ்டோகிராம் போயிட்டு இங்கே வந்து இப்போ எனக்கு 8 இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே சார்ட் அவுட் புட் இருக்கு பத்தியா, இந்த சார்ட் அவுட் புட் வந்து செலக்ட் பண்ணிக்கோ. செலக்ட் பண்ணோன்னா இங்கே வந்து உனக்கு சார்ட்டா பாப்புலேட் ஆயிடும். புரிஞ்சிச்சா இது வர உனக்கு? ஓகே, ஹிஸ்டோகிராம் முடிச்சிட்டோம் நம்ம ஒரு வழியா. நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சன்டைல் பார்க்கலாம். இப்போ பர்சன்டைல், பர்சன்டைலுக்கும் பர்சன்டேஜுக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு, அது நிறைய பேர் வந்து தெரியாது. நானுமே ஃபர்ஸ்ட் தான் படித்தேன். இப்போ ஒரு இடத்துல வந்து நீ 80 மார்க்ஸ் வாங்கியிருக்க, ஆனா உனக்கு வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப நீ என்ன பண்ணுவ? இதை வந்து டிவைட் பை 100 போடுவ, கரெக்டா? ஸோ அதுதான் யூஸ்வலாக நீ வந்து பார்க்குற பர்சன்டேஜ்னா கணக்கு வந்து இதுதான். இப்போ டோட்டல் வந்து 600 மார்க்ஸ் இருக்கு, மணி வந்து 450 எடுத்திருக்கான். அப்போ என்ன பண்ணுவ? 450 டிவைட் பை திஸ் போட்டு தானே நீ வந்து பர்சன்டேஜ் எடுப்ப, கரெக்டா? இப்போ இந்த செனாரியோ பேர் வந்து பர்சன்டேஜ். பர்சன்டைல்னா மணிக்கு மேல எத்தனை பேர் கிளாஸ்ல பாஸ் ஆயிருக்கான், மணிக்கு கீழே எத்தனை பேர் பாஸ் ஆயிருக்கான். ஸோ உன்னோட வேல்யூ வந்து நான் பெஞ்ச் மார்க்கா வச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? புரியுது மேம். உனக்கு மேல எவ்வளவு உன்னோட பர்சன்டேஜ் மட்டும், ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வச்சு நீ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறனா தட் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் ஸ்டோரி. ஆனா நீ வந்து
ஒரு பெஞ்ச்மார்க் வேல்யூ, ஒரு வேல்யூ வச்சுக்கிட்டு அந்த வேல்யூக்கு மேலே எத்தனை வேல்யூக்கு கீழே எத்தனைன்னு வர்றப்போ அது பேர் வந்து நம்ம பர்சன்டைல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்ப பர்சன்டைலுக்கு வந்து என்னன்னா, பர்சன்டேஜ் வந்து நான் சொல்லிட்டேன் உனக்கு எப்படி வந்து ஒரு ஒரு கால்குலேஷன் பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு வேல்யூ டிவைடட் பை டோட்டல் வேல்யூ இன்டூ 100 வேணும்னா பண்ணலாம், இல்லாட்டி தேவையில்ல. அது வந்து பர்சன்டேஜை வந்து சிம்பிள் வச்சுதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இது வந்து பர்சன்டேஜ், நீ வந்து ஒன் ஒரு வேல்யூ இன்னொரு வேல்யூ ஒன் ஆன் ஒன் தான் கம்பேரிசன் பண்ண போற. ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கேன். ஸோ மேத்தமெட்டிக்கல் வேல்யூ ரெப்ரசன்டட் அவுட் ஆஃப் டோட்டல் ஆஃப் 100. ஸோ உன்னோட டோட்டலோட வேல்யூ வச்சு தான் நீ கால்குலேட் பண்ண போற. இது வந்து அவுட் மீன்ஸ் ஆஃப் கம்பேரிங் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஒன் வேல்யூ ஆன் ஒன் நம்பர். ஒரே ஒரு வேல்யூ ஒரே ஒரு நம்பர், அதை வச்சு தான் நீ கால்குலேட் பண்ண போற. எப்பவுமே பர்சன்டேஜ் சைன் வச்சு டினோட் பண்ணி வச்சிருப்ப. ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பர்சன்டைல். பர்சன்டைல்ன்றது தான் சொன்னேன், டிஸ்பிளே த பொசிஷன் ஆர் ரேங்க் பை கம்பேரிங் ஒன் வேல்யூ வித் செவரல் கேசஸ். இப்ப நம்ம அன்னைக்கு ரேங்க் பார்த்தோம். ரேங்க் பார்த்தப்ப என்ன கவனிச்சோம், ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வச்சு நீ வந்து அசெண்டிங்ல என்ன ரேங்க் வருது, டிசெண்டிங்ல என்ன ரேங்க் வருதுன்னு தான் பாக்குற. இது வந்து பாப்புலேஷன், 10 பேர் இருக்காங்க, ஒரே ஒரு வேல்யூ நான் 70 கொடுக்குறேன், அந்த 70 நான் மார்க்ஸுக்கு மேல எத்தனை பேர் கீழே எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த பர்சன்டைல்ன்றது. ரைட்டா? இது வந்து நம்ம கிவ்ஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் வேல்யூ அண்டர் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ ஆர் அபவ் த ஸ்பெசிஃபிக் வேல்யூ டினோட்டட் பை டிஹெச். ஸோ பர்சன்டைல் போடுறப்ப எப்பவுமே நம்ம வந்து 70th பர்சன்டைல், 30th பர்சன்டைல் அப்படின்னு தான் நம்ம வந்து போடுவோம். சரியா? ஓகேவா? இதெல்லாம் வந்து நான் டேபிள் ஷார்ட்கட்ஸ், இது இருக்கட்டும் நான் உனக்கு சொல்றேன். இப்போ ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட 70th பர்சன்டைல் பண்ணி அப்படின்னு கேட்டாங்கன்னா, சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், உன்னை விட 70% ஆஃப் த கிளாஸ் வந்து கீழே போயிடுச்சு, மார்க் வந்து கம்மியா இருக்காங்க, 30% உனக்கு கூட இருக்காங்க. ஓகே? இதே இது உன்னோட இது வந்து 80th பர்சன்டைல் அப்படின்னு சொல்றாங்கன்னா, 80% ஆஃப் த கிளாஸ் மணியை விட கம்மியா இருக்காங்க, 20% மணியை விட ஜாஸ்தியா இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? புரியுது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உனக்கு அந்த கால்குலேஷன் வந்து எப்படின்னு காட்டுறேன். இப்போ இது வந்து நான் கூகுள்ல இருந்து எடுத்த டேட்டா, கண்ட்ரி பாப்புலேஷன் இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தேன்னா, இப்போ நான் வந்து 25th பர்சன்டைல் மொத்தமா வந்து எவ்வளோ பேர் வந்து 25% ஆஃப் பாப்புலேஷனுக்கு கீழே வந்து இருக்கு கண்ட்ரி அப்படின்றது வந்து நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ என்னோட மொத்தமா வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரே நிமிஷம் வர, 1 செகண்ட். இப்போ இது வந்து 25th பர்சன்டைல், 50th பர்சன்டைல், 75th பர்சன்டைல் நான் வந்து வச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ இதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கு மணி. ஒன்னு வந்து பர்சன்டைல்ன்றது ஒண்ணு, இன்னொன்னு பர்சன்டைல் டாட் ஐ ஐஎன்வியா, ஒரு நிமிஷம் நான் பார்த்து சொல்றேன், பர்சன்டைல் டாட் இஎக்ஸி. இப்போ ஆக்சுவலா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே எக்ஸல்ல வந்து மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு வேரியண்டா வந்து கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நார்மல், அதாச்சு 2007 வெர்ஷன்ல இருந்தே வரும். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா 2016க்கு மேலே இருந்து வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா, இப்போ பர்சன்டைல் டாட் ஐஎன்சி டாட் இஎக்ஸி, இங்கே வந்து பழைய வெர்ஷன் பழைய ஃபார்முலாவாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு வார்னிங் சிம்பிள் தெரியுதா?
வார்னிங் சிம்பிள் எஃப் இருக்கு, எஃப்க்கு கீழே எக்ஸ் இல்லாம ஒரு டிஃபரெண்டா ஒரு சிம்பிள் தெரியுதா ஆரஞ்சு கலரு, அப்படின்னா அது வந்து பழைய ஃபங்க்ஷனோட வேரியன்ட், மிச்சம் இருக்கிறது எல்லாமே லேட்டஸ்ட் வேரியன்ட் அப்படின்றதா சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து இந்த ஹிஸ்டோகிராம்ல எடுத்திருக்க ஸ்கோரை எடுத்துக்கிறேன், அது கொஞ்சம் ரீட் பண்ணி எனக்கு சொல்ல கஷ்டமா இருக்கு. பர்சன்டைல போட்டுட்டு ஓகே. இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ என்கிட்ட வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தமா, ஐ ஹாவ் 23. இப்போ நான் வந்து இதுல 25th percentile வந்து இங்க எடுக்கிறேன், எப்படி இன்டர்பிரேட் பண்ணணும்னு உனக்கு ஈஸியா சொல்றதுக்காண்டி. இப்போ நான் வந்து இங்க பர்சன்டைல் எடுத்துட்டு, ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அரே. ஸோ நான் அரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், F4. அதுக்கப்புறம் என்னது ஆர்கியூமெண்ட், கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். ஸோ கே ஆர்கியூமெண்ட் கொடுக்கறதுக்காண்டி, கே ஆர்கியூமெண்ட்னா ஒன்றும் இல்லை உன்னோட பர்சன்டேஜ், அதுதான் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி இருக்கு, இதுல இருந்து என்ன நீ இன்டர்பிரட் பண்ணணும் அப்படின்னா, உன்னோட 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து 40%க்கு கீழே இருக்காங்க. 40.25க்கு கீழே 25% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து இருக்காங்கன்னு அர்த்தம், புரியுதா? புரியுது மேம். இது வந்து உன்னோட பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து 40க்கு கீழே 25% ஆஃப் த பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, 58க்கு கீழே 50% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க, 76.75க்கு கீழே 75% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து லாஜிக், சிம்பிளா சொல்லணும்னா இது உன்னோட வேல்யூ. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும் அப்படின்னா, ஓகே. ஸோ இப்போ நான் வந்து அதை ஈஸியாக எழுதி பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த 25% ஆஃப் த பாப்புலேஷன் ஹஸ் ஸ்கோர்ட் லெஸ் தென் 40.25. ஸோ அதான் நான் சொல்ல வர லாஜிக், இது வந்து டெக்ஸ்டில் போட்டு ஏதோ பண்ணும், ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் டிஃப்ரென்ஸ். 25% ஆஃப் பாப்புலேஷன் ஹஸ் ஸ்கோர் லெஸ் தேன் 0.25. இதே இது வந்து நீ பர்சன்டைல் ஐஎன்விக்கும் ஐஎக்ஸ் சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நான் உனக்கு இதில் காட்டுறேன் ஃபர்ஸ்ட். டாட் ஐஎன்வி ஐஎன்வி மாத்தி எழுதிட்டேனா, சாரி ஐஎன்சி நான் மாத்தி போட்டுட்டேன். இப்போ இங்க பார்த்த அப்படின்னா, நம்மளோட பர்சன்டைலுக்கு இருக்க ஆன்சரும் பர்சன்டைல் டாட் ஐஎன்சிக்கு இருக்கிறதுக்கும் எக்ஸாக்டா மேட்சிங், கரெக்டா? ஏன்னா ரெண்டுமே வந்து உன்னோட ஃபுல் வேல்யூவும் எடுக்குது, ஃபுல் ரேஞ்ச் வந்து எடுத்துரும். ஓகே, இஎக்சியா இருந்துச்சுன்னா லோயர் அண்ட் அப்பரை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் எடுக்கும். ஸோ இங்க இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூ என்ன 20, இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூ என்ன 98. ஸோ அது ரெண்டுத்தையும் விட்டுட்டு அது வந்து உனக்கு எடுக்கும். இப்போ இது வந்து 20 என்னோட ஹையஸ்ட்டு, இது என்னோட லோயஸ்ட்டு,
இது வந்து ஹையர் பவுண்ட் லோயர் பவுண்ட் வந்து விட்டுட்டு தான் அது வந்து எடுக்கும். 98 இதுக்கு மேலே ஏதாவது இருந்திருக்கும், பட் ஆனால் மோஸ்ட்லி நம்ம வந்து ஐஎன்சி வேல்யூ மட்டும்தான் நம்ம வந்து எடுப்போம், சரியா? எதர் யூ பர்சன்டைல் யூஸ் பண்ணுவோம் இல்லைனா பர்சன்டைல் டாட் ஐஎன்சின்னு யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுச்சா மணிக்கு? இது அடுத்து போகலாமா? ஓகே, ஸோ இது முடிச்சுட்டோங்க, டன், முடிஞ்சிச்சு. சாரி சார், மாற்றி எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங். இப்போ எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங் அப்படின்னா என்னன்னா, உன்னோட கிராஃப் வந்து இப்போ எப்படி சொல்லலாம், ஓகே நான் வேற ஒரு ஷீட்லயே உனக்கு போட்டு காட்டிடுறேன், அப்பதான் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு டேட்டா வச்சுருக்கேன் மணி, ஒவ்வொரு மந்த்துக்குரிய டேட்டா வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் நான் இங்கே வந்து ஒரு கிராஃப் போடுறேன். இப்போ நான் வந்து இன்சர்ட், இது பார்த்தோன்னா இங்கே போனாலே தெரியும் என்ன டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்கிட்ட வந்து லைன் சார்ட் ஒன்று இருக்கு, ஓகேவா? ஸோ இந்த லைன் சார்ட் வந்து நான் டைட்டில் வந்து மாற்றிக்கலாம், சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங். உனக்கு தேவையான டைட்டில் வந்து நீ கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் உன்னோட இந்த கலர்ஸும் நீ வந்து சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர், இந்த ஃபில் கலர் இருக்குல்ல, ஃபில் கலர் போயிட்டு உனக்கு மெரூன் ஆரஞ்ச் வேணும்னா ஆரஞ்ச், அது மாதிரி நீ வந்து ஃபார்மட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீ வந்து இந்த சேல்ஸை வச்சு நீ ஒரு ட்ரெண்ட் கண்டுபிடிக்கணும், இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? இது மேல போகுது கீழே போகுது, மேல போகுது கீழே போகுது. ஸோ இதை வச்சு ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ராடக்ட் வந்து டிக்ளைன் ஃபேஸ்ல தான் போகுது, இல்ல இந்த இந்த ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ற ஃபேஸ்ல தான் போகுதுன்னு உன்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, ஏன்னா கிராஃப் வந்து கண்ணாபின்னான் இருக்கு. புரியுது இல்ல என்ன சொல்ல வரேன்னு? புரியுது. இப்போ இதை வந்து நான் ஸ்மூத் பண்ணும், ஸ்மூத் பண்ணி என்னோட கிராஃபை வந்து ஓரளவுக்கு நான் ட்ரெண்ட்ல கொண்டு வரணும். கொண்டு வந்தேன்னா இப்போ இப்படி இந்த ரெண்டு இருக்கு இல்ல, இங்க கிரே அண்ட் ஆரஞ்சு, இந்த கிரே அண்ட் ஆரஞ்சு வந்து என்னன்னு பார்த்தேன்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகுற ட்ரெண்ட்ல தான் காட்டுது. கரெக்டா ஸ்மூத் பண்ண வேல்யூஸ் எங்கேயுமே குறையில பெருசா, பார்த்தோன்னே உனக்கு தெரிஞ்சிடும் இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு. ஸோ ஸ்மூத்திங் அப்படின்னா என்னன்னா உன்னோட இர்ரெகுலாரிட்டிஸை வந்து ஸ்மூத் பண்றது. ஸோ இப்படி மேலே போறது வந்து நம்ம பீக் சொல்லுவோம், கீழே போறது வந்து வேலின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு இரெகுலாரிட்டிஸையும் வந்து ஓரளவுக்கு இது பண்ண, ஸ்மூத் பண்ண ஒரு லெவலுக்கு கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா அது பேர் தான் ஸ்மூதிங். இப்போ இந்த சார்ட்ஸ் வித் பீக்ஸ் அண்ட் வேலிஸ் வில் ஜென்ரலி நாட் ஹெல்ப் டு ஃபைன் ட்ரெண்ட். உன்னால ட்ரெண்டை வந்து கண்டிப்பாக ஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து வச்சிருக்க மெட்ரிக் பேர் தான் என்னன்னா ஸ்மூதிங்ன்றது வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்க்கு வந்து ரெண்டு இன்புட்ஸ் இருக்கு, ஒன்று வந்து டேம்பிங் ஃபேக்டர், இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஃபேக்டர். ஸோ ஆல்ஃபா பிளஸ் டேம்பிங் ஈக்குவல் டு 1, ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் இங்கே வந்து வச்சிருக்கேன், இதில் நான் வந்து டேட்டா போயிட்டு டேட்டா அனாலிசிஸில் எப்பவும் போல் நம்மளோட ப்ராசஸ் போயிட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஸ்மூதிங், ஓகே? இப்போ என்னோட இன்புட் ரேஞ்ச், இன்புட் ரேஞ்ச் வந்து என்னது, சேல்ஸ். சேல்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன், நியூமரிக் ஃபேக்டர் எதுவோ அதை கொடுக்கணும். அதுக்கப்புறமா டேம்பிங் ஃபேக்டர், இப்போ டேம்பிங் ஃபேக்டர் வந்து நான் வந்து 0.9 கொடுக்குறேன். அப்போ 1 பிளஸ் டேம்பிங் ஃபேக்டர் பிளஸ் ஆல்ஃபா வந்து 1. இப்போ நான் டேம்பிங் ஃபேக்டர் 0.9னா என்ன அர்த்தம், ஆல்ஃபா வந்து 0.1னு அர்த்தம், கரெக்டா? இப்போ இதில் லேபிள்ஸ் கொடுத்துக்கோ. அவுட்புட் ரேஞ்ச் வந்து எனக்கு எங்கே வரணும்னா இங்கேருந்து வரணும், ஏன்னா இங்கே இருந்தால் எனக்கு பார்த்தா புரியும், கரெக்டா? ஸோ கொடுத்து இங்கே இன்புட் ரேஞ்ச் வந்து இங்கேருந்து இங்கே, டேம்பிங் ஃபேக்டர் வந்து 0.9, லேபிள்ஸ் கொடுத்துக்கோ, அவுட்புட் ரேஞ்ச் வந்து இங்கே இருக்கும், கிளிக் ஆன், ஓகே. இது வந்து ஏன் ஃபர்ஸ்ட் வேல்யூ என் இருக்கு அப்படின்னா ஸ்மூதிங் வந்து எப்பவுமே முன்னாடி இருக்க வேல்யூ வச்சு தான் அது வந்து ஸ்மூத் பண்ணும். இப்போ எனக்கு 100க்கு முன்னாடி ஏதாவது வேல்யூ இருக்கா? வேல்யூவே கிடையாது, அதனால எனக்கு வந்து வராது, ஓகே? இப்போ நான் வந்து இங்கே ஆல்ஃபா வந்து எனக்கு டேம்பிங் ஃபேக்டர் 0.1 கொடுத்தேன்,
அதனால 0.9 கொடுத்தேன். ஸோ ஆல்ஃபா இஸ் 0.1. இதே இதை நான் திருப்பி இன்னொரு ஸ்மூத்திங்கும் பண்ணுறேன், 0.5 வச்சு நான் உனக்கு பண்ணி காட்டுறேன். யூ கிவ் இட் அஸ் 0.5. அவுட்புட் ரேஞ்ச் வந்து இங்கே கொடு. ஓகே கொடுத்து. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 0.5. இப்போ நான் இந்த ரேஞ்சில் இந்த சார்ட்டில் வந்து ஒரு நிமிஷம் இது. ஓகே, இப்போ நான் இந்த சார்ட்டை வந்து சார்ட் டிசைன் போயிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரேஞ்ச் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுன்னா, இங்கே வந்து இப்போ B19 வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு, A1லேருந்து. இப்போ எனக்கு தேவை டி, கரெக்டாக டி காலம் வரைக்கும் எனக்கு வேணும். அப்போ தான் நான் சார்ட்டை வந்து ஒழுங்காக பார்க்க முடியும். இப்போ இதில் பார்த்தேன் அப்படின்னா இங்கே தெரியுதா, இதில் வந்து இப்போ எனக்கு வந்து இது மூணு இருக்குது, ஆனால் இதில் எது என்னன்னே எனக்கு தெரியல, ரைட்? ஸோ இப்போ வந்து இந்த இதை மட்டும் நான் ஃபஸ்ட்டு இதை மாற்றிடுறேன். இல்லை வந்து ஐ வில் கீப் இட் அஸ் ப்ளூ கலர். அவுட்லைனும் ப்ளூ கலர் கொடுத்துறேன். ஃபார்மேட் டேட்டா சீரீஸ், ஃபார்மேட் டேட்டா சீரீஸ் போயிட்டு இங்கே வந்து நான் ப்ளூ கொடுத்துறேன். ஏன்னா எனக்கு வந்து புரியாது, எல்லாமே ஒரே கலராக இருந்தால் எனக்கு வந்து தெரியாது, கரெக்டாக? இன்னொரு சீரீஸை போயிட்டு ஐ வில் கிவ் இட் அஸ் ரெட் கலர். ரெட் இன்னும் ரொம்ப கேவலமாக இருக்குது. க்ரீன் கொடுத்துடலாம், அதுவும் மோசமாக தான் இருக்கு. இல்லை, ஓகே ஃபைன். இப்போ இது வந்து எனக்கு மூணு மூணு சார்ட்ஸ் தெரியுது, ஆனால் இந்த மூணு சார்ட்ஸை வச்சு எனக்கு எது என்னன்னே புரியல, கரெக்டா? ஸோ அப்போ அந்த சார்ட்டு செலக்ட் பண்ணிட்டு இங்கே சார்ட் எலமெண்ட்ஸ் போனேன்னா இங்கே வந்து லெஜெண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, லெஜெண்டை வந்து கிளிக் பண்ணு. இப்போ தெரியுதா மணி, இங்கே லெஜெண்ட் ஒன்று ஆட் ஆயிருக்கு. சேல்ஸ்க்கு என்ன கலர், ஆல்ஃபாக்கு என்ன கலர், ஆல்ஃபா 0.5க்கு என்ன கலர். இப்போ இதை வந்து நான் டாப்பில் வைக்கணும்னா டாப்பு, பாட்டமில் வைக்கணும்னா பாட்டம், எப்படி வேணால் நான் வச்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்மளோட இன்ஃபரன்ஸ் என்ன, இப்போ ஆல்ஃபா வந்து 0.1ன்றது வந்து ப்ளூ கலர் வந்து, சாரி, சேல்ஸ் இஸ் எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் வந்து நல்ல பீக்கு டாப்பு, பீக் அண்ட் டிப்பில் மாறி மாறி போயிருக்கு, பீக் அண்ட் வேலீஸில். ஆல்ஃபா 0.1 வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்மூத் பண்ணிட்டோம். ஆல்ஃபா 0.5 வந்து என்ன டிஃப்ரென்ஸு, இதுலேயும் நமக்கு பீக்ஸ் அண்ட் வேலீஸ் இருக்குது, அது ஆனால் நம்மளால் ஒரு ட்ரெண்டு சொல்ல முடியுமானா, ட்ரெண்டு சொல்ல முடியாது, கரெக்டா? ஸோ த மோர் யூ கீப் டேம்பிங் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கப்போ, டேம்பிங் ஃபேக்டர் இஸ் க்ளோஸ் டு 0.1, தென் யுவர் சார்ட் வில் பி மோர் ஸ்மூத் அண்ட் மிஸ் க்ளோஸ் டு 1. ஃபார் எக்ஸாம்பிள் 0.9 இருந்துச்சு அப்படின்னா, 0.9, தென் சார்ட் வில் பி மோர் ஸ்மூத் அண்ட் மோர் ஸ்மூத் அண்ட் ஈஸி டு ஃபைண்ட் டென். புரியுதா மணிக்கு இது? இப்போ இது வந்து நம்ம சார்ட் போட்டோம், நம்ம சார்ட் போடாமலே அதுவேவும் சார்ட் போடும். இப்போ வந்து எப்படின்னா மறுபடியும் டேட்டா அனாலிசிஸ் போயிட்டு எக்ஸ்பொனென்ஷியலில் போகணும்னா, இங்கே வந்து சார்ட் அவுட்புட் இருக்குல்ல, சார்ட் அவுட்புட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோ. இப்போ 0.5 ஓகே கொடுத்த அப்படின்னா அதுவே ஒன்று வந்து கொடுக்கும் உனக்கு, ஆக்சுவலி ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்கும். ஸோ ஃபோர்காஸ்ட்ன்றது நத்திங் பட் உன்னோட ஸ்மூத் பண்ண வேல்யூஸு, ஆக்சுவல் வந்து உங்ககிட்ட இருக்க வேல்யூஸ், ஓகேவா? ஸோ உனக்கு புரியறதுக்காண்டி நான் இப்படி போட்டேன். மோஸ்ட்லி ஸ்டாட்ஸ் போகிறப்போ இப்படி தான் போடுவாங்க, சரியா? நான் இப்போ இதை டெலீட் பண்ணிடுறேன் இந்த ஷீட்டு. ஸோ இது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஒன்னே ஒன்று மட்டும் பார்த்துடலாம், ரெக்ரெஷன் மட்டும் பார்த்துடலாம். தெரில, அதுவே டைம் இருக்குமான்னு. இப்போ ரெக்ரெஷன்ன்றது வந்து என்னது, யூஸ்வலாக ஒரு இண்டிபெண்ட் வேரியபிள் இருக்கும், ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும், டிபெண்ட் வேரியபிள் இருக்கும். எது வந்து எதனால அஃபெக்ட் ஆகுது, டிபெண்ட் வேரியபிள் வந்து எவ்வளோ தூரம் அஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ரெக்ரெஷன் வந்து யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இப்போ
இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு வேல்யூஸ் இருக்கு மணி. ஸோ இப்ப வந்து பார்த்தனா, சரி இது வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப வந்து ஸ்டூடெண்டோட ஹைட், ஓகேவா, அவனோட லாங் ஜம்ப்ல ஃபீட், லாங் ஜம்ப் ஃபீட், ஓகே. ஸோ இப்போ வந்து 135 சென்டிமீட்டர், 130, 140, 180, 126, 130, 137, 142, 51. இது எல்லாமே வந்து என்னோட ஹைட் இன் சென்டிமீட்டர்ஸ். நான் லாங் ஜம்ப்ல வந்து 8 அடி குதிச்சோமா, 6 சம்திங் குதிச்சோமான்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் மீட்ல. நான் வந்து அது மாதிரி வச்சுக்கிறேன். 5.2, 5.0, 4.8, 7.6, 6.2, 6, 8, 7.7. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தனா என்னோட லாங் ஜம்ப் ஃபீட் வந்து என்னோட டிபெண்டன்ட் வேரியபிள். ஏன்னா ஹைட்டை வச்சு தான் அவன் எவ்வளோ குதிச்சான்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா லாங் ஜம்ப் ஃபீட் இஸ் மை டிபெண்டன்ட் வேரியபிள், ஹைட் வந்து என்னோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள், கரெக்டா? இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டாவில் போயிட்டு அனாலிசிஸில் கீழே போனோம்னா ரெக்ரெஷன் இருக்கும். ஸோ இன்புட் ஒய் ரேஞ்ச், இன்புட் ஒய் ரேஞ்ச் வந்து ஒய் ரேஞ்ச் இஸ் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள், அதாவது என்னோட லாங் ஜம்ப், கரெக்டா? அடுத்து என்னோட இன்புட் ரேஞ்ச் எக்ஸ் ரேஞ்ச், லேபிள்ஸ், அவுட்புட் ரேஞ்ச் ரெசிடியல்ஸ்னு செலக்ட் பண்ணிக்கோ. கிளிக் ஆன் அவுட்புட் ரேஞ்ச், நான் கொடுக்கவே இல்லை. ஓகேவா, இதெல்லாம் தான் நம்மளோட அவுட்புட். பாதி வரைக்கும் சொல்றேன், மிச்சத்தை கூட நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சுச்சா மணி எப்படி எடுத்துட்டு வரணும்னு? இந்த சம்மரியில வந்து பார்த்தனா, சம்மரியில நம்ம ரெசிடியூல்ஸ் கிளிக் பண்ணியிருந்தனால நமக்கு ரெசிடியூல்ஸ்னு ஒன்று வருது அவுட்புட்டு, இல்லாட்டி அதுவும் வராது, வெறும் இவ்வளோதான் வரும். உன்னோட சம்மரி அவுட்புட்ல ஒரு சம்மரி அவுட்புட் வரும், ஒரு அனோவா வரும், இன்னொன்று வந்து ஒரு இன்டர்செப்ட் ஹைட் ஒன்று வரும், ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு மல்டிபிள் ஆர் ஸ்கொயர். மல்டிபிள் ஆர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து 1க்கு கிட்ட இருந்துச்சுன்னா நீ வந்து ரொம்ப வந்து கார்லேஷன் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுதுன்றது. இப்போ க்ளோஸ் டு 1.92 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஹைட் வந்து லாங் ஜம்ப் வந்து அஃபெக்ட் பண்ணுது, ஓகே? ஸோ இது வந்து இட் கேன் பி மேக்ஸ் ஆஃப் வேல்யூ வந்து 1 தான் இருக்கும். த மோர் க்ளோஸ் டு 1, த மோர் டிபெண்டன்சி இஸ் தேர். புரிஞ்சுச்சா? புரியலையா? ஆமாம் மேம். இப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தனா மணி -1 ல இருந்து +1 வரைக்கும் இருக்கும், ஓகேவா? 0 இருந்துச்சுன்னா உனக்கு வந்து டிபெண்டன்சியே இல்லை. ஞாபகம் இருக்கா, நம்ம காரலேஷன் கோவேரியன்ஸ்ல பார்த்தோம், -+1 கிட்ட போக போக டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவோம். -1 கிட்ட இருந்துச்சுன்னா டிபெண்டன்சியே இல்ல, டிபெண்டன்சி வந்து ரொம்ப மோசம். 0னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப எனக்கு வந்து 0.52னா 50% தான் டிபெண்டன்சி இருக்கு, ஃபுல் டிபெண்டன்சி அதுல இல்லைன்னு சொல்றேன். புரியுதா? ஓகே.